ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம். திருவாய்மொழி 102 ஆதி 15 பாசுரங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். 16வது பாசுரத்துக்கு பார்க்கணும். பதினைந்தாவது பாசுரத்திலே எம்பெருமானை எப்படி ஆழமாக அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். ஆனையுடைய இடரை எம்பெருமான் சடக்கென வந்து எப்படி போற்றினானோ, அதே போல ஆடி ஆடியிலே தான் பட்ட இடரெல்லாம் போகும்படிக்கு எம்பெருமான் பரமபுரத்திலிருந்து நித்தியசூரிகள், அவனுடைய திவ்ய ஆயுதங்கள், திவ்ய ஆபரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு ஆழ்வார்தான் வந்து கலந்தான். அப்படி கலந்தபோது ஏற்பட்ட ஆனந்தத்தாலே மிகவும் அனுபவித்து அந்த அந்தாமத்தன் வாத் என்கிற பதிகத்தை ஆழ்வார் பாடினார் என்ற விஷயத்தை 15வது பாசுரத்திலே மனவாள மாமுனிவர் எடுத்து காண்பித்தார். அதற்கு மேலே 16வது பாசுரம் வைகுந்தன் வந்து கலந்ததற்பின் வாழ்மாறன் செய்கின்ற நைச்சியத்தை சிந்தித்து நைகின்ற தன்மைதனை கண்டு உன்னைத்தான் விடேனென்று உரைக்க வன்மையடைந்தான் கேசவன். இதிலே ஆழ்வார் முந்தின பதிகத்திலே அந்தாமத்தன்பு என்கிற பதிகத்திலே எம்பெருமானை மிகவும் அனுபவித்தார். அப்பொழுதைக்கு அப்பொழுது நாராமுதம் என்றெல்லாம் அனுபவித்தார். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் தன்னை அயோக்கியன் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது எம்பெருமானை அனுபவிப்பதற்கு யோகியதை இல்லாதவன் என்று சொல்லிக்கொண்டு விலகிவிட்டால் என்ன செய்வது என்று பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. ஈஸ்வரனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. இது தேவையில்லாத சந்தேகம் என்று சொல்லலாம். ஆனால் ஆழ்வார் அதை போல முன்னாடியே பண்ணியிருக்கார். வாழவேல் உலகின்கிற பதிகம் முதல் பத்திலே வருது. அந்த சமயத்திலே இப்படித்தான் தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்தானம் செய்து தான் எவ்வளவு தாழ்ந்தவர், இப்படி எம்பெருமான் எவ்வளவு பெரியவன் என்று நினைத்து ஆழ்வார் அகல பார்க்கிறார். அப்புறம் எம்பெருமான் அவரை சேர்த்துக் கொள்கிறார் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். அப்படி இருந்ததுனாலே பெருமாளுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது. இப்படி ஆழ்வார் நம்ம ரொம்ப அனுபவிக்கிறாரே, திடீர்னு நம்ம விட்டு போயிட்டா என்ன பண்றது என்று. உடனே அதை பார்த்த ஆழ்வார் இந்த வைகுந்தாமணிவண்ணா என்கிற பதிகத்திலே எம்பெருமானை சமாதானம் பண்றார். நீ எப்படியோ எத்தனையோ முயற்சிகள் செய்து என்னை நீ பிடித்திருக்கிறாய், கட்டாயமாக நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் சொல்லுகிறார். அந்த விஷயத்தை இந்த பாசுரத்திலே சுருக்கமாக எடுத்து காட்டுகிறார். இதிலே எம்பெருமானுடைய எந்த குணங்களை ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்று பார்த்தால், பாரதந்திரியம் என்ற குணம், அதாவது அடியவர்களிடத்திலே எம்பெருமான் பரதந்திரப்பட்டிருக்கிறான், அடியவர்களை பிரியாமல் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த குணம். அதற்கு மேலே வாத்சல்யம் என்ற குணம், அடியவர்களிடத்திலே தாயை போல அன்பை காட்டுகிறான் எம்பெருமான் என்று இந்த 2 குணங்களை முக்கியமாக ஆழ்வார் அனுபவித்து தான் மிகவும் ஆனந்தப்பட்டு தாம் அகலாமல் இருப்பதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறது என்று அந்த காரணங்களை எல்லாம் சொல்லி பெருமானுடைய சந்தேகத்தை தீர்த்த பதிகம் இந்த வைகுந்தாமணிவண்ணாங்கிற பதிகம். அதை இங்கே ஆழ்வார் அந்த அனுபவித்த அந்த விஷயத்தை மனவாள் மாமுனிவர் இங்கே சுருக்கமாக இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் என்று இந்த பாசுரத்துடைய முன்னுரை பதவுரையை பார்க்கலாம். வைகுந்தன் நித்திய விபூதி யுக்தன். வைகுந்தன் என்றால் வைகுந்தத்தை சொந்தமாக உடையவன், வைகுந்தத்தை இருப்பிடமாக உடையவன். வைகுந்தம் என்பது நித்திய விபூதி என்று சொல்லப்படுகிறது. நித்திய விபூதி, லீலா விபூதி என்று பெருமாளுக்கு 2 சொத்து. ஒன்று அழியாமல் இருக்கக்கூடிய வைகுண்டம் பரமபதம், இன்னொன்று இந்த சம்சார மண்டலம். இது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அதிலே இந்த இடத்திலே வைகுந்தன் என்று சொல்லும் பொழுது அவன் நித்திய விபூதியிலே இருக்கக்கூடியவன் என்று தெரிகிறது. வந்து கலந்ததற்கின் அவன் ஆழ்வாருடன் வந்து கலந்த பிறகு வாழ் சத்தை பெற்ற தான் இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற்ற, இத்தனை காலம்
பெருமாளை பிரிந்திருந்த பொழுது தான் இல்லை என்றே ஆழ்வார் நினைத்துக் கொண்டிருந்தார். இப்படி பெருமாள் வந்து கலந்தவுடன் ஆம் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த எண்ணம் பிறந்த மாறன் ஆழ்வார் நம்மாழ்வார் செய்கின்ற நைச்சியத்தை செய்யக்கூடிய நைச்சியானுசந்தானம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவர்களிடத்தில் இருக்க வேண்டியது. அதை ஆழ்வார்கள் பல இடத்திலே எடுத்து காண்பித்துள்ளார்கள். அதே போல ஆச்சாரியர்களும் பல இடத்தில் நைச்சியானுசந்தானம் பண்ணியிருக்கார்கள். நைச்சியானுசந்தானம்னா என்ன என்று பார்த்தால், நம்மிடத்திலே குற்றம் இல்லாத போது கூட நம்மை குற்றம் உள்ளவர்கள் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுதல். ஆழ்வாராச்சியர்கள் பல இடங்களிலே தாங்கள் ரொம்ப தாழ்ந்தவர்கள், நாயை போன்றவர்கள், தங்களுக்கு சம்சாரத்திலே மிகுந்த ஆசை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கார்கள். ஆனா உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமா என்றால், ஒரு காலத்திலும் அந்த மாதிரி எண்ணங்கள் அவர்களுக்கு கிடையாது. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்னா, இத்தனை காலம் துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதனாலே சொல்லுகிறார்கள். நமக்கு எப்படி சொல்ல வேண்டும் பெருமாளிடத்திலே என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி பலவிதமான அர்த்தங்கள் அந்த நைச்சியானுசந்தானத்துக்கு உண்டு. ஆனால் ஆக மொத்தம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்றால் தங்களுடைய தாழ்ச்சியை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நைச்சியானுசந்தானத்தை பார்த்து சிந்தித்து ஈஸ்வரன் விசாரம் அடைந்து ஈஸ்வரனுக்கு ஒரு கவலை வந்து விடுது. இந்த மாதிரி ஆழ்வார் யோசிக்கிறாரே, இவ்வளவு அனுபவிக்கிறாரே, நம்மை விட்டு பிரியறதுக்காக அவர் ஏதாவது தாழ்ச்சியை சொல்றாரா என்று நினைத்து நைகின்ற தன்மைதனை கண்டு மிகவும் சித்திரனாகிறபடியை பார்த்து எம்பெருமான் உடைந்து போகிறான். அப்படி ஆழ்வார் நம்மை விட்டு பிரிந்தால் என்ன நாம் செய்ய போகிறோம்? இத்தனை முயற்சி பண்ணி ஆழ்வாரை நாம சேர்த்து கொண்டிருக்கிறோம், இனி அவர் விட்டு போனால் நாம் எப்படி நம்ம எதிர்த்து கொள்வோம் என்று நினைக்க அதை பார்த்து உன்னை விடேன் என்று உரைக்க, என்னுடைய பிரிவை கண்டு பயப்படுகிற உன்னை நான் விடமாட்டேன் என்று ஆழ்வார் அருளி செய்ய கேசவன் எம்பெருமான் வன்மை அடைந்தான், ஸ்தைரியத்தை அடைந்தான், திடமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அடைந்தான் என்று இந்த இடத்திலே இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்தது 17வது பாசுரம். கேசவனால் என் தமர்கள் கீழ்மேல் எழுபிறப்பும் தேசடைந்தார் என்று சிறந்துரைத்தார். வீசுப்புகள் மாறன் மலரடியே மண்ணுயிர்க்கெல்லாம் உய்கைக்கு ஆரென்று நெஞ்சே அணை. இந்த ஆழ்வாருடைய புஷ்பத்தை போன்ற திருவடிகள், அந்த திருவடிகளே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உஜ்ஜீவனத்துக்கு வழி என்று இந்த பாசுரத்திலே காட்டுகிறார். இந்த பாசுரத்துக்கும் முந்தின இந்த பதிகத்துக்கும் முந்தின பதிகத்துக்கும் திருவாமிழையிலே எப்படி தொடர்பு என்பதையும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முந்தின பதிகத்திலே பெருமாளுடைய வாத்சல்யம் பாரதந்தியம் இதையெல்லாம் பார்த்து ஆழ்வார் மிகவும் ஆனந்தப்பட்டார். இப்படியும் எம்பெருமான் இருக்கிறான் நம்மிடத்திலே என்று நினைத்தார். அதற்கு மேலே எம்பெருமான் செய்த செயலை பார்த்தால் இந்த அன்பு தன்னளவிலே நிற்கவில்லை. தனக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கீழும் மேலும் என்று பார்த்து தன்னுடைய முன்னோர்களும் சரி தனக்கு பிற்பட்டவர்களும் சரி இந்த பகவானுடைய அடிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை பெற்றார்கள். தன்னிடத்திலே இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே எம்பெருமான் இப்படி தன்னுடைய வம்சத்தவர்கள் அனைவருக்கும் இந்த பிரசாதத்தை கொடுத்தார், இந்த கருணையை பொழிந்தார் என்று அப்படி சொன்ன அந்த பாசுரத்தின் அந்த பாசுரங்களின் அர்த்தத்தை மனவாழ்மையும் இங்கே காட்டுகிறார். இது எப்படி என்று பார்த்தால், அந்த பதிகத்திலே ஆழ்வார் எடுத்து காண்பிச்சிருக்கார். எமர் கீழ்மேல் எழுபிறப்பும் விடியாவின் நரகத்தின்றும் சேர்தல் மாறினரே, என்னுடைய பந்துக்கள், அதாவது ஆழ்வாருடைய பந்துக்கள்னா யாரு? நாம் எல்லாரும் ஆழ்வாருக்கு பந்துக்கள். இந்த தொண்டை குளம், அதாவது தொண்டை குளத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் ஆழ்வாருடைய பந்துக்கள் என்று காட்டப்படுகிறது. பிரபன்ன குலத்துக்கு தலைவராக ஆழ்வார் இருப்பதாலே இந்த பிரபன்ன குலத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று இந்த இடத்துல காண்பிக்கிறார். எம்பெருமானுடைய இப்படி தன்னை எம்பெருமான் கை கொள்வதை பார்த்து தன்னை மட்டுமில்லாமல் தன்னுடைய அனைத்து பந்துக்களையும் கை கொள்வதை பார்த்து இந்த எம்பெருமானுடைய குணம் சேஷிதங்கள் ஆகியவற்றை
எம்பெருமானுடைய திரு துவாதச நாமத்தின் வழியாக பேசி அனுபவிக்கிறார் இந்த பதிகத்திலே. அதாவது எம்பெருமானுக்கு துவாதச நாமங்கள் என்று பிரசித்தமாக சாஸ்திரத்திலே காட்டப்படுகிறது. கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என்று 12 திருநாமங்கள். நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் 12 திருமணங்கள் நம்முடைய தேகத்திலே இட்டுக்கொள்கிறோம், சரீரத்திலே இட்டுக்கொள்கிறோம். அப்படி அவ்வாறு இட்டுக்கொள்ளும் பொழுது எம்பெருமானுடைய இந்த 12 திருநாமங்களை சொல்லிக்கொண்டே அதை நாம் சாற்றிக் கொள்ள வேண்டும். எம்பெருமான் இந்த ஒரு ஒரு இடத்திலும் எழுந்தருளியிருக்கிறான் என்றே அதற்கு பொருள். அந்த 12 திருநாமங்களை இந்த பதிகத்திலே, கேசவன் தமர் என்கிற பதிகத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்துடைய பதவுரையை பார்க்கலாம். நெஞ்சே மனமே, தன்னுடைய மனதை பார்த்தே மாமுனிகள் சொல்லுகிறார், கேசவனால் எம்பெருமானாலே என் தமர்கள் அஸ்மதியர்கள் நம்முடையவர்கள் கீழ் மேல் எழுபிறப்பும் கீழும் மேலும் உண்டான சம்பந்திகள் அளவும். எத்தனை தொடர்பிலே யார் இருந்தாலும் தேசு அடைந்தார் ஒளி பெற்றார்கள் என்று சிறந்து உரைத்த, நன்றாக அருளி செய்த, வீசு புகழ் எங்கும் பரவுகின்ற கீர்த்தியை உடையரான மாறன் ஆழ்வாருடைய மலரடியே, திருவடி தாமரைகளே, மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த நித்தியமான ஆத்மாக்களுக்கெல்லாம், மண்ணுதல் என்றால் பொருந்துதல், இந்த ஆத்மாக்கள் பொருந்தியிருக்கின்றன, அந்த ஆத்மாக்களுக்கு நித்தியமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் உய்கைக்கு ஆறு என்று, உஜீவனத்துக்கு உபாயம் என்று நிச்சயித்து அணை அந்த திருவடிகளை ஆசிரியப்பாயாக என்று இந்த பாசுரத்திலே அழகாக எடுத்து காண்பிக்கிறார். இந்த ஆத்மாவுக்கு எது சொரூபம் என்றால் தாசியம். அந்த தாசியம் தான் சொரூபம். பகவானுக்கு அடிமையாக இருத்தல், சேஷனாக இருத்தல் தான் ஸ்வரூபம். அதுவே தேஜஸையும் கொடுக்கக்கூடியது. எது ஒருவருக்கு ஸ்வரூபமோ அதுவே அவருக்கு தேஜஸை கொடுக்கும். ஆக எல்லோருக்கும் தேஜஸ் எப்படி கிடைக்கிறது என்றால் பகவானுக்கு தான் அடிமை என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அது ஏற்படுகிறது. அப்படி பகவானுடைய அடிமை என்று தெரிந்தவுடன் நாம் என்ன செய்வோம்? எம்பெருமானுடைய சின்னங்கள், வைஷ்ணவ சின்னங்கள், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமண் என்பதை நாம் நெற்றியிலே மற்றும் வேறு சில பாகங்களிலும் அதை சாற்றிக் கொள்கிறோம். அந்த கேசவன், நாராயணன், மாதவன் என்று 12 திருநாமங்களை சொல்லிக்கொண்டே நாம் அதை சுட்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சேஷத்துவத்தின் அடையாளமே இந்த சின்னங்களை நாம் தரித்துக் கொள்ளுதல். இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டிய ஆழ்வார், அந்த ஆழ்வார் எவ்வளவு யசஸை உடையவராக இருக்கிறார், தேஜஸை உடையவராக இருக்கிறார், பெருமையை உடையவராக இருக்கிறார். அவருடைய மலரடியே, அவருடைய புஷ்பம் போன்ற திருவடிகளே இந்த நித்தியமான ஆத்மாக்களுக்கு உஜீவைக்கு உச்சிதமான உபாயம் என்று இந்த பாசுரத்திலே எடுத்துக்காட்டுகிறார். இதிலே நாராயணன் என்கிற திருநாமம் இரண்டாவதாக இருக்கிறது. அந்த நாராயணன் என்பது எல்லோருக்கும் பகவான் தான் ஆதாரமாக இருக்கிறான், பகவான் தான் அந்தரிய அம்மையாகவும் இருக்கிறான் என்று அவனுடைய பரத்துவமும் அவனுடைய சௌலபியமும், அவன் ஆதாரம் என்றால் அது பரத்துவம், எல்லோரையும் தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று, எல்லோருக்குள்ளும் அவன் அந்தரியாமையாக இருக்கிறான் என்றால் அது சௌலபியம், பெருமான் எளிமையாக எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நாராயணனே நமக்கு ரக்ஷகன் என்று அதை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு திருநாமத்தை கொண்டு விளக்கியுள்ளார் ஆழ்வார். அது இந்த பதிகத்தினுடைய விஷயம். அடுத்தது 18வது பாசுரம். அணிந்தவர்கள் தம்முடனே ஆயனருட்காலாம், குணந்தனையே கொண்டு உலகை கூட்ட, இணங்கி மிக மாசில் உபதேசம் செய் மாறன் மலரடியே, வீசு புகழ் எம்மா வீடு.
இந்த பாசுரம் இது அணைவது அரவணை மேல் என்கிற பதிகம். அந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானுடைய குணங்கள், சேஷ்டித்தங்கள் இவையெல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கிறார். 12 திருநாமங்களின் மூலமாக அனுபவிக்கிறார். அப்படி அனுபவித்த பின்பு எம்பெருமானுக்கு முக்கியமாக மோட்சப்பிரதத்துவம் என்கிற குணம் இருக்கிறது. அதாவது அடியவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி, அது எம்பெருமானுக்கென்றே இருக்கக்கூடிய தனிப்பட்ட சக்தி. வேறு யாராலும் மோட்சம் கொடுக்க முடியாது. பரமாத்மா, பரபிரம்மம், அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே மோட்சத்தை நமக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை தனக்கும் தன்னுடைய பந்துக்களுக்கும் தம்மவர் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் கொடுப்பதற்கு எம்பெருமான் மிகவும் ஆசைப்படுகிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய மோட்ச பிரதத்துவத்தை இந்த சம்சாரிகளுக்கு ஆழ்வார் உபதேசம் செய்கிறார். இப்படி எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் என்று அதை சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் இந்த சம்சாரிகளோ அதை கண்டு உடனே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாங்கள் தங்களுடைய வழிகளிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஆழ்வார், சரி, இப்படி இவர்களை நாம் திருத்துவது என்பது மிகவும் சிரமமான காரியம். ஆக நாம் நமக்கு கிடைத்த லாபம் எம்பெருமானை நாம் அடைந்தோமே, அதை நினைத்து நாம் ஆனந்தமாக இருக்கலாம் என்று இந்த பதிகத்திலே ஆழ்வார் தன்னுடைய திருவுள்ளத்தை வெளியிடுகிறார். அந்த விஷயத்தை இந்த அணைந்தவர்கள் தம்முடனே என்ற பாசகத்திலே மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார் என்று வியாக்கியானத்தை காட்டியுள்ளார். பதவரையை அனுபவிக்கலாம். அணைந்தவர்கள் தம்முடனே சர்வேஸ்வரனை கிட்டி அடிமை செய்கிற நித்திய சூரிகளுடனே ஆயன் அருட்கு ஆளாம் கண்ணனுடைய கிருபைக்கு விஷயமாம்படியாக குணந்தனையே கொண்டு மோட்சப்பிரதத்துவம் ஆகிற அந்த குணம் ஒன்றையே கொண்டு திருத்தி உலகை, இந்த நித்திய சம்சாரிகளை எல்லோரையும் திருத்தி கூட்ட நித்திய சூரிகளுடன் சேர்ப்பதற்கு மிக இணங்கி மிகவும் பொருந்தி மாசு இல் குற்றமற்ற உபதேசத்தை செய்தருளின மாறன் ஆழ்வாருடைய மலரடியே, இந்த திருவடி தாமரைகளே, வீசு புகழ் மிகவும் பரந்த கீர்த்தியை உடைய எம்மா வீடு சர்வ பிரகாரத்தாலும் மேன்மையுடைய மோட்சம். எப்படி ஆழ்வார்களுக்கு எம்பெருமானுடைய திருவடியை அடைவது மோட்சமோ, அதே போல நமக்கு ஆழ்வாருடைய திருவடியை அடைவதே மேலான மோட்சம் என்று இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகிறார். இதில் எம்பெருமான் எப்படி மோட்சத்தை கொடுக்கிறான் என்பதை ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து காட்டுகிறார். எம்பெருமானுடைய பரத்துவத்தை 4 பதிகத்திலே ஆழ்வார் எடுத்து காண்பித்திருக்கார். அதிலே இது ஒன்று, அதாவது உயர் தின் அணை ஒன்று என்று 4 பதிகங்களை அழகமனார் பெருமான் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய தேயத்திலே எடுத்து காட்டியுள்ளார். உயர்வர உயர் நலம் என்பதிலே பரத்துவத்திலே பரத்துவம், எம்பெருமானுடைய பரத்துவம் விளக்கமாக வேதாந்தத்திலே சொன்னபடிக்கே பரமபதத்திலே எப்படி இருக்கிறான் என்ற விஷயத்தை எடுத்து அங்கே காட்டப்பட்டது. இவர் திண்ணன் வீட்டிலே அவதார நிலையிலேயே தன்னிடத்தில் எப்படி பரத்துவம் இருக்கிறது என்பதை நாம் கீழே பார்த்தோம். ஒன்றும் தேவம் பதிகத்திலே அர்ச்சாவதாரத்திலேயே தன் பரதத்துவமாக எப்படி இருக்கிறான் என்பதை அந்த பதிகத்திலே ஆழ்வார் எடுத்து அனுபவித்தார். இந்த பதிகம் எப்படிப்பட்டது என்றால், தான் எப்படி மோட்சப்பிரதத்தை உடையவனாக இருக்கிறான், தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனாக, அது பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானாக இருந்தாலும் சரி, வியூகத்திலே இருந்தாலும் சரி, அர்ச்சாவதாரமாக இருந்தாலும் சரி, விபுவாவதாரமாக இருந்தாலும் சரி, அந்தரியாமியாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் எந்த நிலையில் இருந்தாலும் அவன் மற்றவர்களுக்கு மோட்சம் அளிக்கக்கூடிய சக்தியை உடையவனாக இருக்கிறான் என்று முக்கியமான விஷயம். அந்த மோட்சப்பிரதத்துவத்தை பரத்துவத்துக்கு முக்கியமான அடையாளமாக எடுத்து ஆழ்வார் அனுபவித்துள்ளார். அதைத்தான் நாயனார் தன்னுடைய ஆச்சாரிய விதத்திலே எடுத்து காண்பித்தார். இந்த பாசுரத்திலே என்ன விசேஷம் என்றால், கண்ணன பெருமானையே இங்க ஆயன்
அருட்கு ஆளாம் என்று எடுத்து காண்பித்திருக்கார். கண்ணன பெருமானையே இந்த இடத்திலே மாமுனிகள் எடுத்திருக்கார். அது ஏனென்றால் ஆழ்வாருடைய பாசுரங்களை அடிவட்டிய எம்பெருமானுக்கு பொதுவாக மோட்ச பிரதோக்கம் இருந்தாலும் இந்த இடத்திலே கிருஷ்ணன் கிருஷ்ணனாக எம்பெருமான் அவதரித்த போது எப்படி மோட்சத்தை பலருக்கும் கொடுத்தான் என்பதனாலே கண்ணன் எம்பெருமானையே இங்கே எடுத்து மாமுனிகள் காட்டியுள்ளார். ஏனெனில் கண்ணனாக இருந்தபோதுதான் இடைச்சிகள், இடையர்கள், தயிர்த்தாழி என்று மாலாக்காரர், பிணவிருந்திட்டவர், வேண்டடிசிலிட்டவர் என்றெல்லாம் நாயனார் அழகாக எடுத்து காண்பிக்கிறார். இடைச்சிகளுக்கும் மோட்சம் கொடுத்தான் எம்பெருமான், இடையர்களுக்கும் மோட்சம் கொடுத்தான். ஒரு தயிர் விற்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய தயிர் தாழிக்குள்ளே கண்ணன பெருமானை மறைத்து வைக்க, அப்பொழுது யசோதை பிராட்டி அங்கே வந்து கண்ணன பெருமான் இங்கே கண்ணன் இங்கே இருக்கிறானா என்று கேட்க, அந்த தயிர் தாழிக்குள்ளே கண்ணன் இருப்பதை சொல்லாமல் அவன் இல்லையே, இங்கே கண்ணன் இல்லையே என்று சொல்ல யசோதை அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறாள். அதற்கு பிறகு எம்பெருமான் தன்னை வெளியே விடும்படிக்கு அந்த இடையனிடத்தை பிரார்த்திக்க, அவன் நீ எனக்கு மோட்சம் கொடுப்பதாக இருந்தால் நான் உன்னை வெளியே விடுகிறேன் என்று சொல்ல, எம்பெருமான் சரி நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்தால் போறாது, என்னுடைய தயிர் தாழிக்கும் நீ மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அந்த தயிர் தாழிக்கும் எம்பெருமான் மோட்சம் கொடுத்தான். அதே போல கைலாச யாத்திரை போகும் பொழுது கண்டாகர்ணனுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுக்கிறான். இதுபோல எத்தனையோ பேர்களுக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்திலே மோட்சம் கொடுத்ததாலே இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்தை முக்கியமாக எடுத்து ஈடுபட்டு மாமுனிகள் சொல்லியிருக்கார் என்பதையும் வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG